நீங்கள் நீதிமான்களாய் இருக்கிறீர்கள். உங்களுடைய நினைவுகள் மாத்திரமல்ல உங்கள் செயல்களும் நியாயமானவைகளாய் இருக்கும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உன்னதமான நாமத்தில் உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் உங்கள் மூலமாய் மகிமைப்படுவதாக. நீதிமொழிகள் 12:5 நீதிமான்களுடைய நினைவுகள் நியாயமானவைகள், துன்மார்க்கருடைய ஆலோசனைகளோ சூதானவைகள் என்பதாக வேதத்தில் எழுதியிருப்பதை வாசிக்கிறோம். யார் நீதிமான்? மற்றவர்களை அவமானப்படுத்த விரும்பாதவனே நீதிமான். திரும்பவும் சொல்லுகிறேன், யார் நீதிமான்? மற்றவர்களை அவமானப்படுத்த விரும்பாதவனே நீதிமான். மரியாளுடைய புருஷனாகிய யோசேப்பு நீதிமானாயிருந்து அவளை அவமானப்படுத்த மனதில்லாமல் ரகசியமாய் அவளை தள்ளிவிட யோசனையாயிருந்தான் என்பதாக வேத வாக்கியம் சொல்லுகிறது. புருஷனானவன் தன் மனைவியை தள்ளிவிடுவது நியாயமா என்று கேட்டால், வேசித்தன முகாந்தரத்தினால் ஒழிய புருஷனானவன் தன் மனைவியை தள்ளிவிடக் கூடாது. ஒரு பெண் திருமணத்திற்கு முன் வேசித்தனம் பண்ணியிருந்தால் அவளை தள்ளிவிடுவது நியாயம் என்று வேதமே சொல்லுகிறது. யோசேப்பு மரியாளை தள்ளிவிட நினைத்தது நியாயமான காரியமாய் இருந்தாலும் அவளை அவமானப்படுத்த மனதில்லாமல் அவளை தள்ளிவிடுகிற செயல் இரகசியமாயிருக்க வேண்டும் என்று யோசேப்பு யோசித்தான். இப்படி அவன் சிந்தித்துக் கொண்டிருக்கையில் கர்த்தருடைய தூதன் மூலமாய் மரியாள் வேசித்தனத்தினால் கர்ப்பவதியாகவில்லை, பரிசுத்த ஆவியினாலே கர்ப்பவதியானாள் என்பதை தெரிந்து கொண்ட போது யோசேப்பு மரியாளை சேர்த்து கொண்டான். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து அவரை உங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிற நீங்கள் நீதிமான்களாய் இருக்கிறீர்கள். மற்றவர்களை அவமானப்படுத்த விரும்ப மாட்டீர்கள். உங்களுடைய நினைவுகள் நியாயமானவைகளாய் இருந்தாலும் நீங்கள் தேவ சித்தத்தை நிறைவேற்றும்படி தேவனுடைய ரகசிய செயல் உங்களுக்கு வெளிப்படுத்தப்படும். நீங்கள் நியாயமான காரியங்களை நினைக்கிறது மாத்திரமல்ல, நியாயமான காரியங்களை செய்வதற்கும் கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். துன்மார்க்கன் வர அவமானம் வரும், அவமானத்தோடே நிந்தையும் வரும் என்பதாக வேத வாக்கியம் சொல்லுகிறது. உண்மைதானே? கண்களை மூடி செபிக்கலாம். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த வார்த்தைக்காக உம்மை மகிமைப்படுத்துகிறோம். நீதிமான்களுடைய நினைவுகள் நியாயமானவைகளாய் இருக்கிறதற்காக உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரத்தை ஏறெடுக்கிறோம். எங்கள் நினைவுகள் மாத்திரமல்ல எங்கள் செயல்களும் நியாயமானவைகளாய் இருக்கத்தக்கதாக நீர் எங்களுக்கு உதவி செய்கிறதற்காய் உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரத்தை ஏறெடுக்கிறோம். இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருவருடைய நினைவுகளும் செயல்களும் நியாயமானவைகளாய் இருக்க கர்த்தர் கிருபை பாராட்டுவீராக. இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். நீங்கள் நீதிமான்களாயிருக்கிறீர்கள். உங்களுடைய நினைவுகள் மாத்திரமல்ல உங்கள் செயல்களும் நியாயமானவைகளாயிருக்கும். பிதாவாகிய தேவனுடைய அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் நம் அனைவரோடும் கூட இருப்பதாக.